அங்கே மண்ணை தோண்டி பார்த்தபோது இரண்டு தண்டைகளும் ஒரு முகமுடியும் ரத்தம் தோய்ந்த ஒரு கத்தியும் அகப்பட்டது. போலீசாரின் புலன் விசாரணையில் நகைக்கடை நாதன் தான் கொலை செய்ததாக கருதப்படுகிறது. இதனை அறிந்த நகை வியாபாரி நாதன் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க போலீசார் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் ஆச்சரியம் என்னவென்றால், குற்றவாளியாக கருதப்படும் நாதனை கைது செய்ய அவருடைய தம்பி சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷ் தீவிரமாக முனைந்துள்ளார். இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், குற்றவாளியாக கருதப்படும் நாதன் பிடிபட்டதும் நீதிபதி நீதிமாணிக்கத்தின் மன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட உள்ளது. நீதிபதி நீதிமாணிக்கமும் சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷும் கொலையாளி நாதனின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார்கள். இவ்வழக்கை குறித்ததான எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நலமுடன் வாழும் நாடக குழுவின் அவசர செய்தி பிரிவு. போதும்ப்பா, நிறுத்துப்பா. சுந்தர், என் தம்பி கொலையாளி, நீ என் வாயாலேயே தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டம் வந்துருச்சப்பா. ஆமாங்க, வழக்கு போற போக்க பார்த்தா நாதயசமா தப்பவே முடியாது போலுங்க. சுந்தர், நான் உன்ட்டு ஒரே ஒரு காரியம் சொல்லட்டேன், ரொம்ப ரகசியமான விஷயம்ப்பா, உன் மனசுலயே வச்சுக்கல, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அது எங்க குடும்பத்தை பத்தின ரகசியம்ப்பா, யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கள. சத்தியமா சொல்றேன் சமா, நான் இந்த பிறவி எடுத்தது உங்க குடும்பத்துக்காக தான். உயிரை கொடுத்தாவது ரகசியத்தை காத்தி எதிரியை பிடிச்சவனுங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க. சுந்தர், எங்க அப்பா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க, ஆனா இளையா அவர் சாகுறதுக்கு விரும்பல. எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆயிரணும், சம்பாதிச்சு குடும்ப கௌரவத்தை பெருக்கன்னு விரும்பினார். எனவே அவருடைய 20வது வயதில் இலங்கைக்கு தையல் தோட்டத்து தொழிலாக போனார். அங்கே அவருக்கு தையல் தோட்டத்தில் உங்களை முதலாளி வேலை கொடுத்து விட்டார். 6 மாச காலம் என் தகப்பினார் அங்கே வேலை பார்த்தார். காட்டிலையும் மேட்லேயும் அலைஞ்சு கடினமாக உழைச்சார். எட்டி பேர் வெள்ளத்தில் சிந்தன் ரொம்ப பாடுபட்டு பொருளை சம்பாதிச்சார். ஆனால் அவர் சம்பாதிச்ச பணம், அவர் சம்பாதிச்ச பணம் அவர் சாப்பாட்டுக்கு போதுமானது இல்லைப்பா. அந்த சமயத்தில் அவரோட வேலை பார்த்த ஒரு பெண்ணை நட்பு கொண்டார். அந்த பெண்ணும் எங்கள் அப்பாவை ரொம்ப மனசார விரும்பினா. ஆனால் அந்த பெண்ணுடைய பெற்றோர் அவருடைய திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளலை. அப்போ அந்த பெண்ணுடைய தம்பியினுடைய துணையால் எங்கள் அப்பாவும் அந்த பொண்ணும் அந்த ஊரை விட்டு வேற ஒரு ரகசியமாக போய் அவங்க குடும்பம் நடத்தினாங்க. அவங்க குடும்பம் நடத்தி தொடங்கிய 1 மாதத்துக்குள்ள எங்கள் அப்பாவுக்கு ஒரு லாட்டரி செட்டு விழுந்ததுப்பா. அது 500,000 அதிர்ஷ்ட பரிசாக கிடைச்சது. அந்த பரிசை பெற்ற உடனே அது எப்படியோ என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போய் எங்கள் அப்பாவை ராத்திரி ராத்திரியாக கடத்திட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் எங்கள் அம்மாவை வேற திருமணம் செஞ்சு வச்சாங்க. வேறு வழி இல்லாததால் எங்கள் அப்பா இந்தியாவிலே தங்கி தொழில் நடத்தி அவர் பிரபலமாயிட்டார். நாங்களும் பிறந்தோம். நான் பிறந்தேன், சந்தோஷ் பிறந்தான், நாதன் பிறந்தான். ஆனா அவருடைய மனசில் மட்டும் தான் கடமையிலிருந்து தவறி உணர்ச்சி அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை,
அவர் அந்த உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா. அவர் இறங்கல அன்பு வச்சிருந்த அந்த பெண்ணு இந்த அதிர்ச்சி தாங்காம கொஞ்ச நாள்ல அந்த பெண்ணு தற்கொலை செஞ்சிட்டாப்பா. அதை கேள்விப்பட்டேன். அவரு தம்பி கொதிச்சு எழுந்துட்டோம்ப்பா, கொதிச்சு எழுந்துட்டோம். ஏன் தெரியுமா, அவன் தானே எங்க அப்பாவுக்கு துணையா இருந்து அவங்கள வேற ஊருக்கு அனுப்பணும். அப்ப ஏற்பட்டேன் அந்த உத்தம தம்பி தான் காலுடைய சாவுக்கு பழிக்கு பழி வாங்க விரும்பினோம். தன்னுடைய எண்ணத்தை ஒரு கடைசியின் மூலமா அவன் எங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்தினான். ஆனா அந்த கடிதம் அது எங்க அப்பா கையில் கிடைக்காம எங்க அம்மா கையில் கிடைச்சது. அது அவங்க எங்க அப்பாட்ட காட்டவே இல்லை. அன்னிலிருந்து அவங்க எங்க அப்பாவை, எங்க அம்மா, எங்க அப்பாவை கண்ணு நிமை போல பாதுகாத்து வந்தாங்க. எங்க அம்மா சாகும்போது கூட அந்த பொறுப்பு என்ன தான் ஒப்படைச்சாங்க, என்ன தான் ஒப்படைச்சாங்க. தம்பி, இது அப்பாவுக்கு தெரியாதுப்பா, என் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன தான் அப்பாவை படைச்சாங்க. ஆனா நான் என் கடமை செய்யாத பாவி ஆயிட்டம்ப்பா, பாவி ஆயிட்டம்ப்பா. கவலைப்படாங்க ஏசம்மா, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அப்பா கடமை கடமைன்னு சொன்னதனுடைய காரணம் இப்போதான் தெரியுது. ஆமாம் சுந்தர், தப்பு செஞ்சவங்க கடவுள் தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தெரியும். நீங்கள் சொல்கிறது நெசந்தானா? அப்போ உண்மையான குற்றவாளி இலங்கையை சேர்ந்த அந்த தம்பி தானோ? அந்த தம்பி பேர் ஏய், அவன் பேர் என்னன்றதை கேட்டா நீ ரொம்பவே ஆச்சரியப்படுவ. அப்படியா, அந்த பேர் என்னதுங்க? அவன் பேர் என்ன தெரியுமா? நீதிமணிக்கம், 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 நீதிமணிக்கம். என்னதுங்க, உங்க பேரா? ஆமா ஆமா, என் பேரே தான். இல்லை 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 இல்லை, அவரு பேரை தான் எங்கள் அப்பா எனக்கு வச்சிருக்காரு. இதுலேருந்து தெரிஞ்சிட்டியா, எங்கள் அப்பா அவர் முதல் மனைவியோட தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காருன்னு. உண்மைதான் ஏசம்மா, உங்கள் அப்பா அவங்க முதல் மைத்துனர் நீதிமணிக்க மேலே உயிரே வச்சிருந்திருக்காரு. அட கடவுளே. காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் நகை வியாபாரி நாதனின் கடையில் பணிபுரியும் ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள். ஆறுமுகம் காவல்துறையில் கொடுக்கிற சாட்சி என்ன மேடையில்? காட்சி 10. சார், நாதனோட நகை கடையில் வேலை பார்க்குற ஆறுமுகத்தை கூட்டு வந்திருக்கேன் சார். சரி, வர சொல்லு. எஸ் சார். உன் பேர் என்னப்பா? ஆறுமுகங்க. நீ எங்க வேலை பார்க்க சார்? உங்க அண்ணன் நாதனோட நகை கடையில. எங்க அண்ணனை பத்தி நான் உண்ட கேக்கல, நகை வியாபாரி நாதன் கடையில தான் நீ வேலை பார்க்கற இல்லையா? ஆமா சார், ஆமா சார். எவ்வளவு நாள் வேலை பார்க்க சார்? 5 வருஷமா வேலை பார்க்க சார். கடையில உனக்கு என்ன வேலைப்பா சார்? இதான் சார் என் வேலை கிடையாது, எல்லா வேலையும் பார்ப்பேன் சார். எல்லா வேலையும்னா என்ன வேலை? கூட்டுறது, முழுகிறது, இந்த வேலையா? இல்லை இல்லைங்க சார், கடையை சுத்தம் பண்ணுவேன், சில சமயம் கணக்கு எழுதுவேன் சார். அவர் வெளியூர் போனா சில சமயம் என் கூட்டு போவார் சார். கடைசி அவங்க ஏசம்மா நாதன் எப்போ வெளியூர் போனாரு? சனிக்கிழமை அன்னைக்கு அவர் வெளியூருக்கு போனாருங்க. எத்தனை மணிக்கு புறப்பட்டாரு? அது சார் மதியானம் போனாங்க சார். அவரு கூட வேற யாரும் போனாங்களா? இல்லைங்க சார், அவர் மட்டும் தனியா போனாங்க சார். எந்த ஊருக்கு போறாரு சார்? நாகப்பட்டினத்துக்கு போறதா சொன்னாரு சார். யாரை பார்க்க போறாரு? அத பத்தி என்கிட்ட ஒண்ணும் சொல்லல சார். சரி, போனவர் திரும்ப வந்தாரா? இல்ல சார், திரும்பி வரவே இல்ல சார். அவர் போன அன்னைக்கு ராத்திரி இங்க என்ன நடந்தது? அன்னைக்கு ராத்திரி உங்க அப்பா, இல்ல இல்ல, நாதேசமானுடைய அப்பாவை கொலை செஞ்சுட்டதா கேள்வி.
கேள்விப்பட்டேன் சார். அந்த கொலையை நாதன் தான் செஞ்சிருக்காரு நீ நினைக்கியா? சார், நீங்க எசமான பத்தி அப்படி சொல்லாதீங்க சார். அவர் கொலை செய்யக்கூடிய பிறவி இல்ல சார். எத்தனை கோயில் வேணாலும் சத்தியம் பண்றாரு சார், அவர் கொலை செய்யவே மாட்டார். நாதனுக்கும் அவர் அப்பாவுக்கும் மனஸ்தாபம் ஏதாவது உண்டுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். நான் கள்ள கடத்தல் விவரம் செய்யறத ஊருக்குள்ள வதந்தியா இருக்க, அதை பத்தி நீ என்ன நினைக்க? சார், அப்படி சொல்றாங்க சார், அது சுத்த பொய் சார், அது கிடையவே கிடையாது சார். நீ அவரோட எத்தனை தடவை நான் பட்டத்துக்கு போயிருக்க சார்? இதுவரை அஞ்சாறு தடவை போயிருக்கேன் சார். சரி, ஃபைனல் ஒன், இவனை லாக் அப்ல வை. எஸ் சார். வா பா வா கம்பி, என்ன வா சார்? ஒரு குத்தமும் பண்ணலையே சார். நீயா சார் ஜெயில போட போறீங்க? சிறையில வைக்கலப்பா உன்னை, அறையில வைக்கிறேன். தரையில படுத்துக்கலாம், குறை இல்லாம உன்னை பாத்துக்கிறேன். வா பா வா. காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் நாகப்பட்டினம் சென்று நகை வியாபாரி நாதனை கைது செய்தார்கள். கைது செய்து தன் சொந்த அண்ணனான தம்பியான சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷனிடமே விசாரணைக்கு அழைத்து வருகின்றார்கள். விசாரணையின் முடிவு என்ன? இதோ மேடையில். காட்சி 11. சார், நகை வியாபாரி நாதனை நாகப்பட்டினத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சி கைது செஞ்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. நாதனை ஏற்றிக்கிட்டு போலீஸ் ஜீப் இங்கே வந்துகிட்டு இருக்கு. எனக்கு யாருக்கும் நியூஸ் கிடைச்சிப்பா. நகை வியாபாரி நாகத்தான் இங்கே வரும்போது அவன் என் கூட பிறந்த அண்ணங்கிற எண்ணமே யாருக்கும் இருக்கக்கூடாது. குற்றவாளி எப்படி நடத்தணுமோ அப்படி தான் அவனையும் நடத்தணும். புரியுதா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நகை வியாபாரி நாதன் நாகப்பட்டினத்தில் ஒரு சிறிய ஹோட்டலில் அடையாளம் தெரியாமல் தங்கியிருந்தார். அதில் அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ண போயிருக்காரு. கடைசி நேரத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்தி கிடச்சி அங்கே போய் அவங்களை கைது செய்து இங்கே அனுப்பியிருக்காங்க சார். ரொம்ப நன்றிப்பா. நீங்கள் எல்லோரும் போகலாம், நகையாபரி நாதம் மட்டும் இங்கே இருக்கட்டு. எஸ் சார். தகப்பனம் பிள்ளை கொல்ல செஞ்சுதான் நாங்கள் பல கேஸை பார்த்துருக்கேன். ஆனால் நம்மோட குடும்பத்தில் நீ அப்படி ஒரு பிள்ளையா இருக்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கடவுள் கடவுள்னு காலமெல்லாம் பாடம் படித்து கொடுத்த ஒரு அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா கள்ளக்கடத்தில் வளர்ந்து கடைசியில் கொலையில் போய் முடிச்சிருக்கிய, இதை நான் கனவுல கூட நினைக்கலப்பா. தப்பு செஞ்ச பிள்ளையை தண்டிக்கிறதுக்கு தகப்பனுக்கு உரிமை இருக்குப்பா. ஏன், கன்னத்தில் கூட அரைஞ்சா கூட தப்பு இல்லை, அதுக்காக பெத்த தகப்பனையாப்பா கொல்றது? சரி, என்ன கொல்லாமல் கொல்லாதீங்க சார், நான் நிரபராதி சார். எந்த கொலையாளியும் தன்னை குற்றவாளின்னு முதல்ல ஒப்புக்கொள்ள மாட்டான். அதற்கு நகையாவரி நாதன் என்ன விதை விளக்கா? என்னை குற்றவாளியாக நிரூபித்து தூக்குமேடைக்கு அனுப்புறதுனால சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷத்துக்கு பெயரும் புகழும் கிடைக்கலாம், பதவி உயரும், கடமை தவறாத ஒரு ரெண்டு பெருமையும் ஏற்படலாம். ஆனால் நிரபராதியான ஒருவர், அதிலும் நீதிபதியான அண்ணனையும் சப் இன்ஸ்பெக்டரான தம்பியும் இழந்து தவிக்கும் ஒரு அனாதை நாதனை தூக்கிலிட்டு கொடுமை சார், என்னைக்கு மறையாது சார். அண்ணனும் தம்பியும் அரசாங்க வேலையில் இருக்கும்போது அவங்கள சோதனையில் தள்ளி விடுற வீரம் நகை வியாபாரிக்கு எப்படி தான் வந்துச்சோ? சப் இன்ஸ்பெக்டர், என்னை ரொம்ப துன்பப்படுத்தாதுங்க. ஏற்கனவே எங்கள் அப்பாவை இழந்து நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். இந்த கொடுமையில் இங்கே கேட்குற கேள்வி என்ன அப்படியே வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கு. தயவு செய்து இப்படி புண்படுத்தாதங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரணைக்குன்னா எல்லாருக்கும் மனசு புண்பட தான் செய்யும், அது எங்கள் தொழில் கடமை. அதில் அண்ணன் என்ன தம்பி என்ன விதி விளக்கா இது சார்? அப்படின்னா உங்கள் சட்டப்பூர்வமான விசாரணையை நீங்கள் தொடங்கலாம் சார். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது மனசாகவும் இருக்கா? இல்லை. உங்கள் தகப்பனார் கொலை செய்யப்பட்ட 5 மதியானம் நீங்கள் அவரோட வாக்குவாதம் செஞ்சதும், அவர் உங்கள் நடத்தை கண்டித்து உங்கள் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சதும், அதனால் நீங்கள் ஆத்திரத்தில் இதன் விளைவை இன்னைக்குள்ளே உணர்வீங்கன்னு நீங்கள் சொன்னதும் உண்மையா? ஆம். உங்கள் அப்பா அன்றைக்கி ராத்திரி கொலை செய்யப்பட்டது உண்மையா? உண்மைதான். அவர் கொலை செய்யப்பட்ட பொழுது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் நாகப்பட்டினத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா?
இல்லை. ஏன் இல்லை? எங்கள் அப்பா கொலை செய்யப்படுவார்னு எனக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா நாகப்பட்டினத்திலே சாட்சி வைத்து விட்டு தகப்பனார் கொலை செஞ்சுருப்பீங்களோ? இது கொலையாளியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி நீ எங்கே தங்கியிருந்த? நாகப்பட்டினத்தில் கடற்கரையில் தூங்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னால் அப்படி தூங்கிட்டுண்டோ? கிடையாது. அன்னைக்கு மட்டும் தூங்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கள் அப்பாவோட ஏற்பட்ட மனஸ்தாபம் என் உள்ளத்தை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த வருத்தத்தால் கடற்கரை மனநிலை போய் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். உங்கள் அப்பாவோட மனஸ்தாபம் பட வர காரணம் என்ன? நான் கள்ளக்கடத்தலில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பதாக எங்கள் அப்பா என்ன குற்றம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை நான் இல்லைன்னு சொன்னேன். அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. நீங்கள் அப்போ நான் கள்ளக்கடத்தல் செய்துண்டோ? இல்லை. உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்கள் ஞாபகப்பட்டினம் செல்கிற காரணம் என்ன? அது எங்கள் குடும்ப ரகசியம். அது என்ன குடும்ப ரகசியம்? அதை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்வதுக்கு என்னால் முடியாது. என் குடும்பத்தை சேர்ந்தவிட்ட நான் சொல்லுவேன். சப் இன்ஸ்பெக்டர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தானே? அந்த முறையில் சொல்லாமல? இல்லை, அந்த குடும்ப உறவு இப்பொழுது இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஒரு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு குற்றவாளி இதுக்கு மேலே கூறுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, போகட்டும். உன் தகப்பனார் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீ நாகப்பட்டினத்துக்கு போனதும் கடற்கரையில் படுத்து கிடந்ததும் பொய்யுங்கிறேன். உங்கள் கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்கள் அப்பா இருந்தால் கள்ளக்கடத்தலுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார் என்கிற எண்ணத்தில் அவரை கொலை செய்வதற்காகவே நீங்கள் நாகப்பட்டினத்திற்கு செல்லாமல் இங்கேயே தங்கியிருக்கீங்க. உங்கள் அப்பா அறைக்கு செல்லக்கூடிய வழிகளெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் துணைக்கு ஒரு கொலைக்காரனை கூட்டுக்கொண்டு வந்து நைட்டோட நைட்டாக உங்கள் அப்பாவை கொலை செஞ்சுட்டு ஓடியிருக்கீங்க. போகிற வழியில் ஒரு குடிசைக்குள்ளே கத்தி முகமுடி எல்லாத்தையும் மண்ணை தோண்டி வச்சு புதைச்சிட்டு நாகப்பட்டினத்தை நோக்கி ஓடிருக்கீங்க. அங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் எடுத்து தலைமுறை ஆக்கிங்க. தண்டனைக்கு பயந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ண முயன்றிருக்கீங்க. உங்களுடைய குற்றச்சாட்டுகள் கேட்பதற்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அத்தனையும் கற்பனை. இது உண்மைக்கு புறம்பானவை. நீங்கள் நிறைவேறாதீன்னா உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்ட செய்தி கேட்ட உடனே ஊருக்கு வருவதற்கு என்ன உங்களுக்கு? அவருக்கு கொலை செய்யப்பட்ட செய்தி எனக்கு மூணு நாளைக்கு பிறகு தான் தெரியும். அதுவும் பத்திரிக்கை செய்தியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிந்த பிறகு இங்கே வரலாமலப்பா? எப்படி வருவது? என்னை தான் உலகமே கொலையாளின்னு முத்திரையிட்டுட்டேன். உடன் பிறந்த அண்ணனும் தம்பியுமே என்னை கொலையாளின்னு சொல்லும்போது ஊராரை பற்றி சொல்ல எனக்கு என்ன அருகதை இருக்குது? நான் எந்த முகத்தோடு இங்கே வந்து இந்த மண்ணில் மிதிப்பேன்? உங்கள் அப்பாவை கொன்ன கத்தியில் என்ன என்னன்னு நேம் போட்டிருக்கு. அது உன்னோட கத்தி தானப்பா? கத்தியை காட்டினால் பார்த்து சொல்ல முடியும். இதுதான்ப்பா, இந்த கத்தியை பார்த்து நல்லா சொல்லு. இது என்னுடைய கத்தி தான். ஆமாம், இது கடையில் வைத்திருந்தேன். கொலையாளிக்கு எப்படி கிடச்சிதுன்னு எனக்கே தெரியலையே. சரி, உங்கள் மேலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது. அதனோட பலனை நீங்கள் அனுபவிச்சே தவிர வேறு வழியே கிடையாது. தண்டனைக்கு நான் பயப்படலை. அண்ணா, உன்னையே மட்டும் சொல்கிறேன், நிரபராதிகளை உங்கள் கற்பனையால் குற்றவாளிகளை மாற்றாதீங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஒன்று அறியாத அப்பாவிகளை குற்றவாளிகளை உருவாக்கி அவங்க பாவத்தை சுமக்காதுங்க. இதுதான் உங்கள் கடமைன்னு நீங்கள் நினைச்சா உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு களங்கமாக நீங்கள் தான் இருப்பீங்க சப் இன்ஸ்பெக்டர். இப்போ போதும், உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. 301 501 இவரை கூட்டுகிட்டு போய் ஜெயிலில் போடுப்பா. இவர் நாளைக்கு கோர்ட்டில் போய் கடைசியாக என்ன முறையிட்டு கொள்ளணும் முறையிட்டு கொள்ளட்டு. நீதிமன்றத்தில் நகை வியாபாரி நாதன் நீதியரசர் முன் நிறுத்தப்படுகின்றார். அங்கே நீதிக்காக மாபெரும் போராட்டம் நடக்கிறது. அண்ணன் தான் நீதிபதி, தம்பிதான் கொலையாளி, இன்னொரு தம்பிதான் போலீஸ் அதிகாரி. இத்தனை நிகழ்ச்சிக்கிடையிலே நீதிமன்றத்தில் நீதி விசாரணை நடைபெற இருக்கிறது. அழைத்து செல்கிறார்கள் நீதிமன்றத்திலே
ஒலிக்கின்றது நாதனின் குரல். இடம் நீதிமன்றம். நாதன், நாதன், நாதன். விசாரணை தொடங்கலாம். நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று மூன்று தடவை சொல்லும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மை. உண்மையை தவிர பொய்யில்லை, இது சத்தியம். நாதன், உன் சார்பில் வாதாட வழக்கறிஞரை நியமித்திருக்கிறீரா? இல்லை. காரணம்? தேவையில்லை, அதனால் நியமிக்கவில்லை. சரி, அரசாங்க வழக்கறிஞர் வைத்தியநாதன், விசாரணை தொடங்கலாம். உங்கள் பெயர் என்ன? நாதன். உமது தந்தையார் பெயர் என்ன? ஏகாம்பரம். உமக்கும் உமது தந்தைக்கும் இடையே ஏதாவது மனஸ்தாபம் உண்டா? இல்லை. உமது தந்தை கொலை செய்யப்பட்ட அன்று மத்தியானம் உமக்கும் உம் தந்தைக்கும் இடையே சச்சரவு ஏற்பட்டதா? ஆமாம். இவர் ஆனார் நீதிபதி அவர்கள் இதை குறித்து கொள்ள வேண்டுகிறேன். மிஸ்டர் நாதன், உமது தந்தையார் உண்மை கண்ணீத்தில் அடித்தாரா? ஆம். அதனால் நீர் ஆத்திரம் அடைந்து இதன் விளைவை இன்று இரவே உணர்வீர்கள் என்று கோபமாக கூறிவிட்டு வேகமாக சென்றீரா? ஆமாம். விளைவு என்று நீர் கூறிய போது எதை மனதில் வைத்து கொண்டு கூறினீர்? அது குடும்ப ரகசியம், இங்கே சொல்ல முடியாது. அப்படியானால் அந்த விளைவு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்பதை நீர் இங்கே விளக்கமாக சொல்ல தயாராக இல்லையா? ஆம். அப்படியானால் உன் மீது நீதிமன்றத்தார் சந்தேகப்படலாமே, அந்த சந்தேகத்தை நீர் ஏற்றுக்கொள்கிறீரா? நான் சொல்ல முடியாத ஒரு ரகசியத்தை இந்த நீதிமன்றத்தார் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியாதா? அப்படியானால் நீர் விளைவு என்று சொன்னது உன் தந்தையாரின் கொலையை பற்றி தான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? என் தந்தையாரின் கொலையை பற்றி நான் கனவுல கூட நினைக்கவில்லை. நான் சொன்ன விளைவு என்ற வார்த்தை கொலையை பற்றியதல்ல. இன்று இரவு இதன் விளைவை உணர்வீர்கள் என்று நீர் கூறி சென்றீர். அன்று இரவு உம் தந்தையார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அந்த விளைவை நீர்தான் ஏற்படுத்தினீர் என்றால் உம்மால் மறுக்க முடியுமா? நான் கொலை செய்யவில்லை என்பதை திட்டவட்டமாக கூறுகிறேன். உம் தந்தையாரை கொலை செய்வதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. அதாவது, நீர் கள்ளக்கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறீர். அதை உமது தந்தையார் கண்டித்தார். ஆத்திரத்தால் உமது கன்னத்தில் அறைந்தார். அதனால் கோபமடைந்த நீர் சபதம் செய்தீர். இரவோடு இரவாக கொலை செய்து விட்டீர். இல்லை, தற்செயலாக ஏற்பட்ட சந்தர்ப்பங்களை வைத்து என்னை குற்றவாளியாக்குகிறீர்கள். சந்தர்ப்பங்கள் மட்டுமல்ல, சரியான சாட்சியங்களும் இருக்கின்றன. அதை பிறகு அறிவீர். கடைசியாக ஒரு கேள்வி. உம் தந்தையார் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் நீர் இங்கிருந்தீரா, நாகப்பட்டினத்தில் இருந்தீரா? நான் நாகப்பட்டினத்தில் தான் இருந்தேன். அப்படியானால் நாகப்பட்டினத்தில் எங்கிருந்தீர், என்ன செய்து கொண்டிருந்தீர் என்று இந்த நீதிமன்றத்தார் அறியலாமா? அது குடும்ப ரகசியம், இங்கே சொல்ல முடியாது. மிஸ்டர் நாதன், எந்த ரகசியத்தையும் இங்கே தைரியமாக கூறலாம். இல்லாவிட்டால் உம் செய்கைக்காக பிறகு வாழ்வெல்லாம் வருந்த நேரும். இல்லை, குடும்ப ரகசியத்தை பற்றி இங்கு நான் கூற முடியாத நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து கோட்டார் என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். சரி, நீர் போகலாம். கணம் கோட்டார் அவர்களே, நாதன் தன் தந்தையாரை கொலை செய்யத்தக்க காரணம் இருக்கிறது. கொலை செய்யப்போவதை குறிப்பாக தெரிவிக்கும் விளைவு என்ற சொல்லையும் அவர் சபதம் போல் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான இடத்தையும் நீங்கள் உணர வேண்டும். எதிரி கூறிய விளைவு என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் குடும்ப ரகசியம் என்கிறார். தந்தையார் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவர் நாகப்பட்டினத்தில் எங்கிருந்தார், என்ன செய்தார் என்றால் அதுவும் குடும்ப ரகசியம் என்கிறார். எனவே அவர் குடும்ப ரகசியம் என்ற பெயரால் ஒரு கொலையை மறைக்க நினைக்கிறார், முயல்கிறார். அதை கணம் கோட்டார் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். இனி சாட்சிகளை விசாரிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சந்தோஷ், இன்ஸ்பெக்டர் சந்தோஷ், இன்ஸ்பெக்டர் சந்தோஷ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, இது சத்தியம். இந்த வழக்கில் குற்றவாளி உமக்கு என்ன உறவு? நாதன் என்னுடைய உடன் பிறந்த அண்ணன். அவர் தன் தந்தையை கொலை செய்யத்தக்க காரணம் இருக்கிறதா? இருக்கிறது என்றுதான் என்னுடைய விசாரணையில் இருந்து தெரிகிறது. நாதன் கள்ளக்கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாரா? கள்ளக்கடத்தல் செய்வதாக வதந்தி இருந்தது, ஆனால் சரியான சாட்சிகள் கிடைக்கவில்லை. நாதன் சொல்லும் நாகப்பட்டின குடும்ப ரகசியம் என்ன என்று உமக்கு தெரியுமா? தெரியாது. உம்மிடம் அது என்ன என்று சொன்னார்? சொல்லவில்லை. நீர் அதை பற்றி அவரிடம் கேட்டீரா? கேட்டேன், ஆனால் அவர் சொல்லவில்லை. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாரிடமும் சொல்ல முடியாத குடும்ப ரகசியம் ஒன்று நாகப்பட்டினத்தில் இருக்கிறதாக உங்களால் நம்ப முடிகிறதா? இல்லை, குடும்ப ரகசியம் என்ற பெயரால் நாதன் தன் குற்றத்தை மறைக்க முயல்கிறார் என்பதுதான் என் எண்ணம். சரி, நீர் போகலாம். கணம் நீதிபதி அவர்களே, நாதன் தன் தந்தையாரை கொல்வதற்கு தக்க காரணம் இருந்ததை
நாம் முன்பே பார்த்தோம். அவர் கொலை செய்திருப்பார் என்பதற்கேற்ற சாட்சிகளும் இப்பொழுது இருக்க கண்டோம். நாதனின் கத்தியும் சட்டைகளும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அவருடைய சட்டைகளை அணிந்து கொண்டு அவருடைய மேஜையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து வேறு யாரோ அவருடைய தந்தையாரை கொண்டிருக்கக்கூடும் என்பது நினைக்க முடியாத ஒன்று. எனவே அந்த அபாயகரமான கொலையை செய்த கள்ளக்கடத்தல் பேர்வழியான நாதன் குற்றவாளி என்று தீர்மானித்து தூக்கு தண்டனை விதிக்கும்படி இந்த கோர்ட்டை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை தீர்ப்பளிக்கப்படும். நீதிமன்றம் கலையலாம். கொலை செய்யப்பட்ட ஏகாம்பரத்தின் முதல் மனைவியினுடைய சகோதரர் ஒரு நாள் தெருவோரமாக வந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு திரையில் திரையிடப்பட்ட ஒரு காட்சியை கண்டு மனமுடைந்து காணப்படுகிறார். அது என்ன? தண்டனை கேதுவானது ஒன்றும் செய்யவில்லை. ஆகையால் இவனை சாட்டையால் அடிப்பித்து விடுதலையாக்குகிறேன். பண்டிகைதோறும் ஒரு குற்றவாளி எங்களுக்கு விடுதலையாக்கும். இயேசுவை சிலுவையில் அறிய வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த சத்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். இதனால் பிலாத்து கலகத்து நிமித்தமும் கொலைபாதகத்து நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்த பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறிய ஒப்புக் கொடுத்தான். சேர்ந்த சீமோன் இப்படி வாமனால கயிறை வெட்டு. குடியும் குடியும் ஆண்டவரே.
கரிசலேவின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவர்கள் இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? தேவன் உமக்கு உதவி செய்வார். நாங்கள் உமக்காக ஜெபிக்கிறோம்.